சாப்பாடுன்னு சொல்லுங்க, நேரா நிமிந்து உட்காந்து சொல்லணும், பயிற்சிக்கு வந்தா பயிற்சியை அதில் சரியா ஈடுபடணும். அப்படிதான், வெரி குட். சொல்லுங்க இன்னொரு தடவை சொல்லுங்க, சாப்பாடு. சாப்பாடுன்னா சாவு காடுன்னு அர்த்தம், செத்த காடு, சுடுகாடுன்னு அர்த்தம். சாப்பாடு அப்படின்னா சுடுகாட்டுக்கு போகிறதுக்கான முதல் வழி, அதுக்கு பேர் தான் சாப்பாடு. சாப்பிட்டவர் அனைவருமே எங்கே செல்லுகிறார்கள் என்றால் சுடுகாட்டுக்கு தான் போகிறாங்க. சாப்பிடாதவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா பரலோகத்துக்கு போகிறாங்க. சாப்பிடாதவங்க எல்லாரும் போகிற இடம் ஜீவன் முக்தி போகிறாங்க. சாப்பிட்டவங்க தான் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உணவுலேருந்து விடுதலையாகி பஞ்சபூதத்தை உணவாக மாற்றிக்கொள்வார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 70 வயசு வரைக்கும் கூட சாப்பிட்டு சாப்பிடாம வந்து ஜீவசமாதி ஆனவங்களாம் இருக்காங்க உலகத்தில். அது வயசு கணக்கெல்லாம் இருக்குது. இப்போ இந்த வினாடி வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்கன்னா இனிமேல் சாப்பாடு குறைக்க ஆரம்பிங்க. உங்களை சாப்பிட வேணான்னு நான் சொல்லலை. உணவுகளில் நிறைய திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த திருத்தம் செஞ்சால் கூட போதும், நீங்கள் சாப்பிடுங்க, அந்த சாப்பாட்டை கூட முறைப்படுத்தி செஞ்சால் போதும். இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. உணவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் நீங்கள் ஒருபோதும் குணமாக முடியாது. சித்த மருத்துவம் இருக்குது, யுனானி மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, அக்கு பஞ்சர் இருக்குது, அக்கு ப்ரெஷர் இருக்குது, பர்மா வைத்தியம் இருக்குது, நாட்டு வைத்தியம் இருக்குது, பாட்டி வைத்தியம் இருக்குது, நாடி மருத்துவம் இருக்குது, அனுபவ வைத்தியம்னு ஒரு வைத்தியம் இருக்குது, கை வைத்தியம்னு ஒரு வைத்தியம் இருக்கு, பிராணி ஹீலிங் அப்படின்னு ஒரு ஹீலிங் மெத்தட் இருக்கு, டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு ஒரு ஹீலிங் மெத்தட் இருக்கு, அலோபதி மருத்துவ முறைகள், ஆங்கில மருத்துவ முறைகளில் ஏகப்பட்ட முறைகள் இருக்கு, ஆயுர்வேத சிகிச்சை, ஹோமியோபதி, பிசியோதெரபி, யுனானி. இப்போ நான் சொன்னதெல்லாம் தனித்தனி மருத்துவ துறையினுடைய பெயர்கள். இது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச இயற்கை வைத்தியங்கள் நிறைய இருக்கு. இயற்கை வைத்திய முறைகள், இயற்கை உணவு முறைகள், இயற்கை வாழ்வியல் முறைகள், இயற்கை பயிற்சி முறைகள், இதெல்லாம் தாண்டி யோகா, அதையும் தாண்டி தியானம், இதையும் தாண்டி வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு உடற்பயிற்சி. நான் கேட்குறேன், இவ்வளோ வைத்திய முறைகள் இருக்க அப்புறம் ஏன் வியாதி பெருகுது? இவ்வளோ வைத்திய முறைகள் இருக்க அப்புறம் ஏன் வியாதி பெருகுது? எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வைத்தியத்துக்கு போனவங்க தானே, அப்படியே வியாதி குணமாகலை? உலகத்தில் இருக்கிற அத்தனை வைத்திய முறைகள்லையும் பாதிக்கு மேற்பட்ட வைத்திய முறைகள் உங்களோட வியாதியை கட்டுப்படுத்துது, குணப்படுத்துறது இல்லை. பல வைத்திய முறைகள் குணப்படுத்த முயற்சி பண்ணுது, ஆனால் குணமாகலை. இன்னும் சில முறைகள் குணப்படுத்துறதுக்கான ஒரு வேலையைத்தான் செய்யுது, ஆனாலும் குணமாவில. ஏன்னா உங்கள் சாப்பாட்டு முறை, அவ்வளோதான். நீங்கள் எத்தனை மருந்து எடுத்தாலும் உங்கள் வியாதி நிற்க போகிறதே இல்லை, உங்கள் வியாதி பெருகிட்டே தான் இருக்கும். உணவிலே அடிப்படையிலே கை வைக்காமல், உணவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல், உணவிலே ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுக்காமல் ஒருபோதும் உங்கள் வியாதியை நீங்கள் குணப்படுத்த முடியாது. நீங்கள் நெத்தியில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, உங்கள் வீட்டு செவத்தில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, பேப்பரில் எழுதிச்சிட்டாலும் சரி, எங்கே வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு யோசித்தா மட்டும்தான் உங்கள் வியாதி குணமாகும். இல்லைன்னா நீங்கள் எத்தனை கோடி ரூபாயை எடுத்துக்கிட்டு எந்த உலகம் முழுக்க எந்த மருத்துவத்துறையில் வேணாலும் போய் சுற்றிட்டு வாங்க, எந்த காலேஜுக்கு வேணாலும் போங்க, எந்த ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் போங்க, எத்தனை கோயிலுக்கு வேணாலும் போங்க. இது எல்லாத்தையும் மீறி கோயில்லையும் வைத்தியம் இருக்குது. கோயிலுக்கு போனாலும் குணமாகும். நிறைய மதங்களில் பிரச்சார கூட்டங்கள், நிறைய இடங்களில் ஆன்மீக கூட்டங்கள், நிறைய இடங்களில் தீர்த்தங்கள், இவ்வளவு இருந்தும் குணமாகலையே. கும்பாபிஷேகம் தீர்த்தம் உடம்புல விழுவுது, குணமாகலை. பெருமாள் கோயிலில் போய் தீர்த்தம் குடிக்கிறோம், குணமாகலை. ஆஸ்பத்திரியில் போய் மாத்திரை வாங்குகிறோம், குணமாகலை. ஊசியை போட்டோம், குணமாகலை. சித்த மருந்து வாங்கி சாப்பிட்டோம், குணமாகலை. ஆயுர்வேதாவும் சாப்பிட்டு பார்த்தாச்சு, குணமாகலை. ஹோமியோபதியும் சாப்பிட்டு பார்த்தோம், குணமாகலை. ஊரெல்லாம் சுற்றி 12 வருஷம் 20 வருஷமாக அலைஞ்சு இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் கொடுத்து சம்பாதிக்கிற மொத்த காசையும் ஏதாவது ஒரு வைத்தியத்துக்கு கொடுத்து பார்க்குறோம், குணமாகலை. இப்போ குணம் ஆகலைன்னா வைத்தியம் தப்பா? இல்லை.
உங்கள் உடம்பு உங்கள் உணவு தப்பு, அவ்வளோதான். உங்கள் உணவு சரியாக இருந்தால் ஏதாவது ஒரு மருத்துவத்திலேயாவது உங்களுக்கு குணமாயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட 1% உண்டுங்கிறேன். நீங்கள் அடிப்படை உணவு என்பதை புரியாமல், உணவை சரி பண்ணாமல், உணவை ஒழுங்குபடுத்தாமல் முட்டை பிரியாணியை தின்னுட்டு சித்தா மருந்தை குடிச்சா எப்படி வேலை செய்யும்? 3 வயிறு முட்டை, நெஞ்சு முட்டை, மூக்கு முட்டை, தொண்டை முட்டை, முட்டை நல்லா தின்னுட்டு நல்ல சாப்பாடை தீனியாக தின்னுட்டு சாப்பாட்டுக்கு மண், சாப்பாட்டுக்கு பெண், டேப்லெட் இப்படி வாழ்ந்தா எப்படி குணமாகும்? சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு ஏசையா காப்பாத்தையா கர்த்தரே இறங்குமையா இறங்குமையா, ஒன்றும் இறங்காது. கக்கூசில் தான் நாளை காலில் கக்கூசில் போய் மலந்தான் இறங்கும் வயிற்றுலேருந்து, வேற ஒன்றும் இறங்காது. கர்த்தர் எப்படி இறங்குவார்? வயிற்றில் தான் இடம் இல்லை, உங்கள் நெஞ்சுக்குள்ள இடம் இல்லை, உடம்புல இடம் இல்லை, எங்கே இறங்குவார் கர்த்தரே? நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு ஏசுனாரவே கூப்பிட்டா எப்போ வருவார்? பக்கத்தில் ஏசுனார் வருவார். இறங்குமையா, எங்களுக்கு இறங்கி மகிமையை தாருமையா, கர்த்தாவ எங்களுக்குள்ள இறங்கு மல்லேலுயா கத்துவீங்க, இயேசுவை கூப்பிடுவீங்க, இயேசுவும் வருவார் பக்கத்தில் வந்து பார்ப்பார். என்ன இந்த பையன் 4 கக்கூஸ் பொம்மை உள்ளே வச்சுருக்கான், நாத்தம் பிடிச்ச உடம்பா இருக்குன்னு ஓடிடுவார். அவரே ஓடியே போயிடுவார். பழனிமலை ஏறுறது அரோகரம், கந்தனுக்கு அரோகரம், முருகனுக்கு அரோகரம். 4 பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், வளைச்சு குழச்சி விட்டுப்பிட்டு இந்த கையை இறக்கி எடுக்கிறதுக்கு லேட்டாகுதுன்னு இந்த கையில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கல, இந்த கையில் அள்ளி இது போவோம், அப்புறம் இதில் அள்ளி இதில் போவோம், இப்படி 2 அள்ளி தின்னுப்பிட்டு மலையேறது அரோகரா. எப்படி காப்பாற்றுவார், எப்படி காப்பாற்றுவாரோ உங்களை பழனி முருகான்னு கேட்குறேன். நல்லா தின்னுப்பிட்டு குடல் வெடிக்க தின்னுட்டு குடலை தடவிக்கிட்டு தொப்பலை சுற்றி பெருசாக ஒரு வட்டம் மாறி போது அவ்வளோ சாப்பாடை சாப்பிட்டு உள்ள திணற 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 தின்னுட்டு சுற்றுனா உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லலை, கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க, அதில் லேசாக கொஞ்சம் சத்தாக சாப்பிடுங்க, அவ்வளோதானே. உணவிலே நீங்கள் கை வைக்காமல், உணவை நீங்கள் மாற்றாமல், உணவை ஒழுங்குபடுத்தாமல் நீங்கள் ஒருபோதும் எந்த வியாதியும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா உணவு தான் உடம்பாகிறது. இதை யாரும் உங்களுக்கு சொல்லித்தரதில்லை, ஏன்னா சொல்லித்தந்தால் எந்த வைத்தியமும் இங்கே இருக்காது, எல்லா வைத்தியத்துக்கும் வேலையெல்லாம் போயிடும். காலையில் 4:30 எந்திரிச்சு ராத்திரி 9 தூங்குனா இங்கே 1 தேவையில்லை. ராத்திரிக்கு சாப்பிடாம தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு நல்லா பழங்கள் சாப்பிட்டு மத்தியானம் வெந்த உணவோ வேகாத உணவோ ஏதோ ஒரு உணவு பிடிச்சதை சமைச்சோ சமைக்காமலோ சாப்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் வியாதி இல்லை. 1 தேவையில்லை, 1 தேவையில்லை, இங்கே ஆஸ்பத்திரி தேவையே இல்லை, எந்த மருத்துவமும் தேவையில்லை, எந்த மருத்துவமும் தேவையில்லை. அங்கங்கே எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் அங்கங்கே ஒரு சாராய கடை இருக்கும், சில பேருக்கெல்லாம் சாராயம் குடித்தா ஒன்றும் பண்ணாது, உடம்பே ரெடி ஆயிரும். சாராயத்தை குடித்து குடித்து உடம்பு ரெடி ஆயிரும். உடம்பு இந்த சில பேருக்கெல்லாம் உழைப்பாளிகள்லாம் இருப்பாங்க, ரொம்ப வெயிட்லாம் தூக்குவாங்க, கையெல்லாம் வலிக்காது, உடம்பு ரெடி ஆயிரும் அதுக்கு. இந்த மாதிரி சில பேர் சாராயம் குடித்து குடித்து உடம்பு ரெடி ஆயிரும், சில பேர் அசைவம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு ரெடி, சில பேருக்கு ஒத்து போவோம் உடம்பு ரெடி ஆயிரும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு 64 4 ஆம்லெட்டு, 2 நல்லா சாப்பிடுவேன், மத்தியானம் பிரியாணி, லைட்டாக சரக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன், ஒன்றும் ஆகாது அப்படிம்பாங்க. ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நாளைக்கு ஓடும் வண்டி, உடம்புக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு, உடம்பு ஓரளவுக்கு இழுத்து 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 ஓடும். ஒரு மாடு வச்சுக்கிட்டு வண்டியில் பாரம் ஏற்றுங்க, நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கலாம், மாடு முடிஞ்ச வரைக்கும் இழுக்கும், எப்போ இழுக்க முடியாதோ அப்போ படுத்துறோம். அப்போ நீங்களும் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், ஏ கள்ள தின்னாலும் ஜெரிக்கும், காசு முழுங்கினாலும் வெளியில் வந்துடும், நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஜெரிச்சு வெளியில் தெரியும், குடல் அவ்வளோ வீரியமானது தான், ஒரு லிமிட்டுக்கு தான் தாங்கும். என்றைக்கே ஒரு நாள் தாங்காது, அன்னைக்கு படுத்துருவீங்க, சுருண்டு படுத்துருவீங்க, கேன்சர்னு படுத்துருவீங்க, இல்லை வயிற்றுலும் படுத்துருவீங்க, தலைவலின்னு படுத்துருவீங்க, காய்ச்சல்னு படுத்துருவீங்க, ஏதோ ஒரு கோளாறுல சுருண்டு படுத்துருவீங்க, அது வரைக்கும் உடம்பு தாங்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் அதை தின்னேன் இதை தின்னேன், தின்னுங்க சாப்பிடுங்க, இழுக்கிற வரைக்கும் இழுக்கும். ஏன்னா உடம்பு அவ்வளவு சீக்கிரமாக டேமேஜ் ஆக விடாது, உடம்பு அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை கைவிட்டுறாது, ஏதாவது ஒன்று செஞ்சு நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு சொல்கிறேன் நல்லா காதில் வாங்கிங்க,
தீபாவளி வருதா, அன்னைக்கு சாப்பிடுங்க அந்த இட்லியை. தீபாவளி வருதா, ஏதோ ஆசைக்கு ஒரு இட்லியை சாப்பிட்டுக்கோங்க. ஆசைக்கு ஒரு இட்லி சாப்பிட்டுங்க. ஏதோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பெரிய காரியம், இந்த தவசமெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த காலங்களில், அந்த நேரத்தில் வருஷம் இதில் தவசம் பண்ணும்போது ஒரு இட்லியை படையில் போட்டு இட்லியை சாப்பிட்டுக்கோங்க. டெய்லி காலையில் இட்லி, டெய்லி ராத்திரி தோசை. இப்போ இட்லியும் தோசையும் எப்படி வேகுதோ அதே மாதிரி 60 வயசில் சுடுகாட்டில் கொண்டு வச்சு உங்களையும் வேக வைக்கிறோம். இதுதான் நடக்குது, யோசிச்சு பாருங்கள். இட்லியும் தோசையும் எப்படி யோக திங்கிறோமோ இதே மாதிரி சுடுகாட்டிலையும் கொண்டு நம்மளை அனலில் வேக வச்சிடறோம். நீங்கள் சாப்பிட்ற உணவெல்லாம் பாருங்களேன், புளிச்ச உணவு நிறையா இருக்கும் பாருங்களேன். புளிக்குழம்பு, புளி ஊற்றுறீங்களா? காரக்குழம்பு புளி ஊற்றுவீங்களா? மீன் குழம்பு புளி ஊற்றுவீங்களா? டெய்லி இட்லி சாப்பிட்றீங்களா? புளிப்பு, இட்லி புளிப்பு, புளிப்பு புளிச்ச மாவு தானே இட்லி. அப்புறம் என்ன சாப்பிடுவீங்க? தோசை, அது புளிப்பு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதையே ஊத்தாப்பம், அது ரொம்ப புளிப்பு, மட்டமான புளிப்பு. அப்புறம் அந்த மாவை பிரிட்ஜுக்குள்ளே கொண்டு வச்சிடுறது, அது ஒரு 1.5 மாதம் இருக்கும். அதை டெய்லி வீட்டில் அத்தான்ருப்போம், அத்தானுக்கு தோசை சுட்டு கொடுக்கறது, அந்த அத்தான் அதை சுட்டு சாப்பிட்டு 21வதுனால அத்தான் செத்தான், அவ்வளோதான். இந்த புருஷம் பூரா சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்னா அந்த பிரிட்ஜுக்குள்ளே இருக்கிற தோசை மாவு தான். அந்த மாவை தினம் எடுத்து மோந்து பார்க்கறது, இப்படி மாவை எடுக்கிறது, மோந்து பார்க்கறது, மோந்து பாட்டு நாரும். சரி, மாவு நாருதுன்னு அதில் என்ன பண்ணுறது? கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், இதெல்லாம் அள்ளி போட்டு, கொஞ்சம் ரவை, கொஞ்சம் மைதா, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டு அப்புறம் மோந்து வைப்பாங்க. நாத்தம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு தோசையை ஊற்றுறது. வீட்டுக்காரர் உட்காந்து சாப்பிடுவார் அதை, ஏன்னா சூட்டில் அந்த நாத்தம் தெரியாது, வீட்டுக்காருக்கு தெரியாது. அவருக்கு சரி, ஏதோ இந்த தட்டுக்கு தோசையாவது இன்றைக்கி வந்துச்சு, இதை தின்னுட்டு போம், நேற்று அது கூட வரல, இன்னைக்கு தோசையாக தந்துச்சே அப்படின்ட்டு அவன் ஏதோ சாப்பிட்டு ஏதோ சட்னி இட்டியும் வச்சு தொட்டு தின்னுட்டு போயிடும். இந்த அத்தாம்பூரா சீக்கிரம் செத்தான ஆகிறதுக்கு, சீக்கிரம் செத்து போகிறதுக்கே காரணம் என்னென்னா, ஆம்பளைகளுக்கு பூரா வியாதி வர காரணம் என்னென்னா, இட்லி மாவு, தோசை மாவு, இந்த ஊத்தாப்பம். உணவிலே எவர் ஒருவர் கவனம் வைக்கவில்லையோ, உணவிலே எவர் ஒருவர் முழு மூச்சாக இறங்கி சுத்தம் செய்யவில்லையோ, எவர் ஒருவர் அன்னதான சட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சோத்தை அள்ளி தாந்திலெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு சோத்தை வாரி இறச்சிக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவருக்கு ஒரு காலமும் குணமாகாது. நீங்கள் சாப்பிடுவதெல்லாம் செத்த உணவு. எப்போ சத்து உணவு மேலே நீங்கள் கவனம் வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இங்கே நல்லா இருப்பீங்க. இந்த அங்கன்வாடியிலலாம் கவனித்து பாருங்கன்னா, சத்து உணவு அப்படின்னு கொடுப்பாங்க, சத்து மாவு அப்படின்னு ஒரு மாவு கொடுப்பாங்க. முளைக்கட்டிய தானியங்களை காய வச்சு அரைச்சி குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் சத்து மாவுன்னு கொடுப்பாங்க. அந்த மாவெல்லாம் நாம் வாங்கி சாப்பிட்டான்னா, அங்கன்வாடிக்கு போய் நீங்கள் வாங்க வேண்டாம், உங்கள் வீட்டிலே தயாரித்து சாப்பிட்டான்னா, சாப்பிட்டான்னா. பச்சரிசின்னு ஒரு அரிசி இருக்குது, உங்களை வந்து சமையல் உணவுலேருந்து மீண்டு வாங்கன்னு சொல்கிறேன், சில பேருக்கு முடியலை. அப்போ ஒரு நேரமாவது சாப்பிட்டுக்கோங்க, தப்பு இல்லை, ரொம்ப பெரிய மோசம் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், புழுங்கல் அரிசிக்கு பதிலாக பச்சரிசிக்கு மாறலாமே. உடனே பச்சரிசி சாப்பிட்டால் சரிக்காது, பச்சரிசி சாப்பிட்டால் அதுவாகும் இதுவாகும்னு மூக்கு தள்ள நாக்கு தள்ள 500 டைலாக் என்ற பேசுகிறத விட்டுப்பிட்டு 10 நாளைக்கு பச்சரிசியை சாப்பிட்டு பாருங்கள். முதல்ல நான் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்கருத்து ஒன்றை உருவாக்கி உங்கள் மனசில் அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு எதிர்கருத்து ஏதாவது ஒன்று பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, அந்த மோசமான மனநிலையை வெட்டி தூக்கி வீசிட்டு சொன்னதை செய்யுங்க, சொன்னதை செய்யுங்க. என்ன சொன்னாலும் எடுத்து போய் அது அப்படி பச்சரிசி, போய் கடையில் போய் பச்சரிசின்னு கேட்டால் கொடுப்பாங்க. பச்சரிசி எப்படி வடிக்கிறது? 4 தடவை போட்டு வடித்து பாருங்கள், தெரியும். எங்கேயாவது பாட்டிமார்கள் இருப்பாங்க, கேளுங்க பச்சரிசி எப்படி சாப்பிட்றது. நான் அரிசி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணலை. இதுவரைக்கும் நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவுக்கு இந்த உணவுகள் பரவாயில்லைன்னு சொல்ல வரேன். நம்ம 4 வகையான உணவுகள் ஜனங்களுக்கு சொல்கிறோம். 1, சமைத்த உணவு. 2, சமைக்காத உணவு. சமைத்த பொங்கலில் எது சரின்னு நான் சொல்லித்தருவேன், அதே நேரம் சமைக்காமலே பொங்கலுக்கு சொல்லித்தருவேன். சமைத்த பொரியலில் எது சரின்னு சொல்லித்தருவேன், அதே நேரம் சமைக்காத பொரியலும் சொல்லித்தருவேன். எல்லாத்துலேயுமே சமைக்காத வெரைட்டி இருக்குது. லட்டு சமைக்காமல் செய்யலாம், அடுப்பில் ஏற்றாமல்
பாலை காய்ச்சாம பாலே இல்லாம மோர் தயிர் வெண்ணெய் நெய் தயாரிக்கலாம். அடுப்பு சூடும் தேவையில்லை, பாலும் தேவையில்லை, எல்லாம் தயாரிக்கலாம். சமைக்காத உணவு நாலு உணவு நான் வந்து அங்கீகரிக்கிறேன். தென்றல் டயட்டை அனுசரித்து போகுது நாலு உணவை. அதில் முதல் உணவு சமைத்த உணவு, இரண்டாவது உணவு சமைக்காத உணவு, மூணாவது உணவு அரைவேக்காடு உணவு, ஆஃப் பாயில். ஆஃப் பாயில்னா முட்டை ஆஃப் பாயில் இல்லை. உடனே சிரிக்கிறத பாருங்கள் பத்து பேர், ஆ ஆஃப் பாயில் உண்டா அப்படின்னு. அந்த ஆஃப் பாயில் இல்லை, அரைகுறையாக வேக வைக்கப்பட்ட சில காய்கறிகள், அவரைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, சௌச்சவு, நூக்குல், முள்ளங்கி, பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் சுரக்காய், வெண்பூசணிக்காய், அப்புறம் சௌச்சவு, இதெல்லாம் ஆவ்பாயில் சாப்பிட்டா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், சத்து நிறைந்ததாகவும் இருக்கும். லைட்டாக வேக வைக்கலாம். கீரை வகைகள் இது லைட்டாக வேக வைக்கிற சில கீரை இருக்குது, சிறுகீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, பசலக்கீரை அப்படின்னு சில கீரை இருக்குது, முருங்கைக்கீரை, கொழுந்து, கொழுந்து கீரை, இதெல்லாம் அரைகுறையாக வேக வைக்கப்பட வேண்டிய உணவுகள். மணத்தக்காளி கீரைன்னு ஒன்று இருக்குது, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க சில ஊரில். இப்படி சில கீரை வகைகள் இருக்குது. இது கீரையெல்லாம் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் போட்டு பொறிச்சு அவிச்சு எண்ணெயை தூக்கி தேவையில்ல தள்ளி அதை வேக வச்சு நசுக்கி கொதிக்க வச்சு அதை குத்தி குடஞ்சி அதை பொறிச்சு அவிச்சு நசுக்கி நாசமாக்கி அதை கறியாக்கி கார்பனாக்கி எரிச்சு மோசமாக்கி செத்து சாவடித்து அதை கொலை செஞ்சு உணவை கற்பழித்து உணவை கற்பழித்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். உணவு கற்பழிப்புன்னே ஒரு வீடியோ ஒன்று பண்ணேன் ஒரு தடவை நான் யூடியூப்பில். உணவு கற்பழிப்பு, உணவை கற்பழிக்கிறார்கள், உணவை கற்பழிக்கும் கயவர்கள். ஆண்டவன் கணக்களிக்கிட்டு இருப்பான், இங்கே ஆண்டவன் கணக்களிக்கிட்டு இருப்பான், யாரெல்லாம் என்னென்ன குடும்பம் பண்றீங்களோ எல்லா கொடுமைக்கும் கணக்களிக்கிட்டு இருப்பான். அடுத்த பிறவியில் உங்களை எப்படி பிறக்க வைக்க போறான்னு தெரியல. இந்த பிறவிலே பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தேடி மன்னிப்பு கேட்டு மனந்திருந்தி வாழ்ந்துருங்க. நல்லா நேரம் நிமிந்து உட்காருங்க எல்லாரும். ட்ரைனிங் வந்தால் நேரம் நிமிந்து உட்காரணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும். நான் தான் சமைச்ச உணவு லைட்டாக சேர்க்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இன்னமும் சோகம் அப்படியே. சில பேர் இயற்கை உணவு பச்சை பச்சையாக சாப்பிட்ணுமா, எத்தனை தடவை சாப்பிட்ருக்குறீங்க? ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும். மலுமிச்சம்பட்டியில் கோயம்புத்தூரில் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த வருஷம், போன வருஷம் திருச்சியில் மணிகண்டம்னு ஒரு இடத்துல, டான்பாஸ்கோங்கிற இடத்துல எல்லாரையும் உட்கார வச்சு, போன வருஷம் 2020 ஜனவரி மாதம், 2021 ஜனவரி மாதம் ரெண்டு தடவை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பெரிய படையலே போட்டோம் நாங்கள். வாழை இலை, பெரிய இலை போட்டு ஒரு ஒருத்தருக்கு மூக்கு இலை, மாப்பிள்ளைக்கு விருந்து வைப்பாங்கள்ல வாழை இலை, பெரிய இலை போட்டு சோறு, சாம்பார், ரசம், மோர், புளிக்குழம்பு, வடகம், வத்தல், ஊறுகாய், அப்பளம், இதெல்லாம் சமைக்காமல் நான் சொல்கிறதெல்லாம் சமையல் கிடையாது. வடை, பாயாசம், பொரியல், அவியல், துவையல், இதெல்லாம் இலையில் வச்சாச்சு. லட்டு, கொழுக்கட்டை, இதெல்லாம் இலையில் வச்சாச்சு. கடைசியாக அந்த பீடா போடுவோம்ல வெத்தலைப்பாக்கு, அது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மாப்பிள்ளைக்கு எப்படி விருந்து வைப்போமோ அப்படி மாப்பிள்ளை விருந்து வச்சோம். ரசம் குடிக்கிறலாம் அப்படி தான் குடிப்பாங்க மக்கள், அப்படி குடிப்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். யூடியூப்பில் இருக்க வீடியோ போய் பாருங்கள், சும்மா வாய்க்கு சொல்லலை, வாயால் பேணும்னு சொல்லலை, போய் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஜனவரி 2021, ஜனவரி 2020 ரெண்டு வீடியோ இருக்குது யூடியூப்பில். பிளேலிஸ்ட்டில் போனால் ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். வாழையில விருந்துன்னு போட்டு தனியாகவே டேக்லைன் போட்டு தனியாக கொடுத்துருப்போம். அவ்வளோ ருசியாக சாப்பிட்லாம். நான் சொன்னால் தான் நம்ப மாட்டீங்க, ஜனங்க சாப்பிட்டு பெருங்கூட்டம் உட்காந்து சாப்பிடும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரியும், பெருங்கூட்டம் எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ருசியாக இருந்ததுனால தானே சொன்னாங்க. உங்களுடைய உணவை அடிப்படையில் நீங்கள் மாற்றாமல் உங்களை நீங்கள் குணப்படுத்தி கொள்ள முடியாது. எத்தனை மருத்துவம் தேடி அலைஞ்சாலும், எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்தாலும், ஒருபோதும் ஒரு காலமும் உங்களுக்கு குணம் ஆகவே ஆகாது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் அடிப்படை உணவு முறையை மாற்றுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை. உங்களுடைய ஆரோக்கியம் உங்களோட தட்டில் இருக்குது, சாப்பிட்ற தட்டில் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தை சாப்பிட்ற தட்டில் தேடுறதை விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறீங்க.
இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போகிறது ஆப்ரேஷனுக்கு, இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது ஆப்ரேஷனுக்கு, இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து சிங்கப்பூருக்கு போகிறது ஆப்ரேஷனுக்கு. உள்ளூரில் பார்க்குற இல்லை வைத்தியம் துறை உள்ளூரில் பார்க்க மாட்டா. எங்கே எல்லாம் அப்படியே வெளிநாடு வெளி மாநிலம் பெரிய பெரிய ஆஸ்பத்திரி தான் போவாங்க துறை. இங்கே இருக்க இங்கே பார்க்க மாட்டாங்க. வைத்த ரெண்டு அறுத்து மல்லாக்க பொழந்து போட்டு உள்ள குடலை வெளியில் அள்ளி போட்டு ஆப்ரேஷன் பண்ணி 15 லட்சம் ரூபா காசு வாங்கினா தான் துறைக்கு இங்கே சந்தோஷம். எத்தனை பேர் தெரியுமா அப்படி இருக்கிறாங்க? 10 பைசா கூட செலவு செய்யாமல் குணப்படுத்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கலையை விட்டுட்டு நாம் எல்லாம் வைத்தியம் தேடி போகிறோம். ஏன் தெரியுமா? தகவல் தெரியலை, தகவல் தெரியல. 21 நாளைக்கு டெய்லி காலையில் உப்பு மஞ்சளில் பல்லு விளக்கி ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு காலையில் ஒரு சாத்துக்குடி ஜூஸு, அப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு தேங்காய் பால், நைட்டு சாப்பாடு இல்லை. 21 நாள் அவ்வளோதான். தூக்க மாத்திரையே இல்லாமல் தூங்கலாம். எவ்வளோ சிம்பிளான ஐடியா, எவ்வளோ ஈஸியாக எளிமையாக இருக்குது, எவ்வளோ எளிமையாக இருக்குது. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்நாக்ஸு கொடுத்து அனுப்பணும், நிலக்கடலையை ஊற வச்சு பாதாம் பருப்பை ஊற வச்சு ரெண்டு பேர்ச்சம்பழத்தை அள்ளி போட்டு பிள்ளைக்கு கொடுத்து விட்டா போய் சாப்பிட போகுது பள்ளிக்கூடத்தில். ஸ்நாக்ஸு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. காலையில் பல்லு விளக்கிறதுக்கு போகிறோம், துளசியில் இருக்குது வாசலில் அள்ளி வாயில் போட்டு மெல்லுறோம், பல்ல விளக்கி துப்பிட்டு போகிறோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது, என்ன கஷ்டம் பதில் உங்களுக்கு? காலைல எந்திரிச்சு போகிறோம், சூரிய பகவான் எதுக்க இருக்காரு அவரை பார்க்குறோம், ஹாய் சூரிய பகவான் அப்படின்னு ஒரு குட் மார்னிங் சொல்கிறோம். குட் மார்னிங் சொல்லிட்டு பேசாமல் படுத்து தூங்குறோம். என்னப்போ காலைல எந்திரிங்க, 6 மணிக்கு போய் சூரியனை பாருங்கள், தூக்கம் வரதா வந்து கூட அப்போ தூங்கிக்கோங்க, போய் சூரியனை போய் பாருங்கள் முதல்ல. தூக்கம் இல்லையா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 6 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணால் அன்றைக்கி பொழுது எப்படி இருக்கும், அருமையாக இருக்காது அன்றைக்கி வாழ்க்கை, எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த வாழ்க்கை. பௌர்ணமி வருது நமக்காக, அமாவாசை வருது நமக்காக, டெய்லி சூரியன் உதிக்குது நமக்காக, மழை பெய்யுது நமக்காக, வெயில் அடிக்குது நமக்காக. மழை பெஞ்சா கொடையை பிடிச்சிக்கிட்டு போயிடுறது, ஒரு சொட்டு தண்ணி உடம்புல படுறது இல்லை, பட்டாலும் அப்படியே ஐயோ தொடச்சிக்கிறது அப்படியே. வெயிலும் பட விடுறது இல்லை, ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு போகிறது. காற்றும் அடிக்க விடுறது இல்லை, வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு அடைச்சிக்கிட்டு பணத்துக்கு ஏசி போட்டு கூலிங் பாக்ஸில் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி உடம்பை பணமாக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிறது, உடம்பு தன்னைத்தானே உயிரோட கீழே பணமாக்கிக்கிறது. இயற்கை காற்று காற்றும் வாங்கிறது இல்லை, வெயில்லையும் நடக்கிறது இல்லை, மழை தண்ணியும் ஒரு சொட்டு விழுவுறது இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி தான் குணமாகும்? வெயிலுக்கே காட்டாமல் உடம்பை வளர்க்குறீங்களே, காற்றுக்கே காட்டாமல் உடம்பை வளர்க்குறீங்களே, தண்ணி படாமல் உடம்பை வச்சுருக்கிறீங்களே, இது எப்படி? இது நாய் பூனை பன்னி குருவி ஈ எறும்பு கொசு கரப்பாம்பூச்சி இதுக்கெல்லாம் எவ்வளோ விஷம் மருந்து வச்சாலும் சாக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அது இயற்கையோடு வாழுது, அது நீங்கள் வைக்கிற விஷம் மருந்தை எதிர்த்து வாழ ரெடி ஆயிடுது. அது நீங்கள் தான் கொசு மருந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு கொசுவாது சாவுதா? இந்த டிவியில் பார்க்குறீங்களே கொசுவத்தி சுருள் கொளுத்துனா கொசு மயங்கி விழுகுதுன்னு, உங்கள் வீட்டில் கொளுத்தி வச்சிங்களே கொசுவத்தி, எத்தனை கொசு மயங்கி விழுந்து நீங்கள் பார்த்தீங்க கண்ணால்? ஒரு கொசு எடுத்துப்பிடுங்க பார்ப்போம், ஒரு கொசு. நான் சவால் விட்டே சொல்கிறேனே, ஒரு கொசுவத்தி சுருளை கொளுத்தி இன்னைக்கு வீட்டில் வைங்க, நல்லா கொசு வைக்கிற இடத்துல ஒரே ஒரு கொசுவை நீங்கள் சொல்லி, 1 கோடி கொசு இருக்கிற இடத்துல ஒரு கொசுவத்தியை கொளுத்துங்க. நீங்கள் ஒரு ரூம் முழுக்க கூட நீங்கள் கொசுவை அடைச்சி போட்டு நீங்கள் ஒரு கொசுவத்தியை கொளுத்தி விட்டு வெளில வாங்க, ஒரு கொசு கூட இருக்காது அங்கேயே மயங்கி விழுவாது. நீங்கள் வைக்கிற கொசுவத்தி சுருளில் வர்ற வாசனையை எப்படி எதுக்கணும்னு முதற்கொண்டு என்ன கொசு கற்றுக்குச்சே, கொசு அப்டேட்டடு, மனுஷன் அப்டேட் ஆகலை, கொசு அப்டேட்டு, கொசு அப்டேட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன விஷம் வச்சாலும் எத்தனை எலி மருந்து வச்சாலும் எலி என்றைக்கா செத்துருக்கா அவங்க வீட்டுக்குள்ள, இன்னமும் எலி ஓடிக்கிட்டு தான் இருக்குது, எலி உருட்டிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எத்தனையோ பிஸ்கட் வச்சு பார்த்துட்டீங்க, எத்தனையோ எலிக்கு விஷம் வச்சு பார்த்துட்டீங்க, இன்னமும் சாவலை. விஷத்தை தின்னா கூட செரிக்குது பாருங்க, அதுக்கு அப்டேட் ஆகுது, அறிவு வளருது, அதுக்கு கொசுவுக்கு அறிவு வளருது. மனுஷன் தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்க முயற்சி பண்ணினா தானே முடியும், யோசிக்கணும்ல. உணவிலே கை வைக்காமல், உணவை அடிப்படையில் மாற்றாமல், உணவு முறையை மாற்றாமல் நீங்கள் ஒருபோதும் குணமாக முடியாது, முடியவே முடியாது. பச்சை அரிசி கைக்குத்தல் அரிசி, வெள்ளை அரிசி இல்லை, பச்சை அரிசி கைக்குத்தல் அரிசி, பாரம்பரிய அரிசி, பழைய அரிசி, முன்ன சாப்பிட்ட அரிசி எல்லாம் நிறைய கடைகளில் கிடைக்குது. புழுங்கல் அரிசி இல்லை,
வேக வச்ச அரிசியை நீங்க இன்னொரு தடவை வேக வச்சு சாப்பிட்றீங்க வீட்டில். அன்னதானத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து சோறு போடுங்கன்னு வாங்கிட்டு போவாங்க. அந்த சோரை கொண்டு போய் வெயிலில் காய வைப்பாங்க, அந்த சோறு காஞ்சு திரும்ப அரிசியாக மாறிடும். அந்த அரிசியை பதப்படுத்தி வீட்டில் வச்சுக்கிட்டு திரும்ப அதை ஒரு தடவை வடித்து சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்றவங்க இருக்காங்க. அன்னதானத்தில் இலையில் சோறு மிச்சப்பட்டு தூக்கி கொண்டு போடுவாங்கள்ல, ஒரு ஒரு இலையாக எடுத்து அந்த சோத்தெல்லாம் தண்ணிக்குள்ளே பண்ணி இங்கே சாம்பார் ரசம் மோரெல்லாம் ஊற்றி குழப்பி வச்சுட்டு பாதி வச்சுட்டு போயிடுவீங்கல்ல, அந்த சோத்தை அள்ளி தண்ணிக்குள்ளே போட்டு அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அந்த சோறு இருக்க பாருங்கள், அந்த சோத்தை அள்ளி இப்படி விசிறி விட்டோம்னாக்க அது காஞ்சி வரும், அது அரிசியாகும். அதை சாப்பிட்ற மக்கள் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் வறுமையானவங்கன்னு வைங்களேன், இனிமேல் அன்னதானத்துக்கு போனால் பாருங்கள், அவங்க வந்து ரொம்ப வறுமை, அரிசி வாங்கிறதுக்கு கூட காசு இல்லாத மக்கள்னு வச்சுக்கோங்களேன், அப்படி உள்ளவங்க அதெல்லாம் வாங்கி வருமானமும் இல்லை, அதுக்கான வேலையும் இல்லை, வருமானம் இல்லாத மக்கள், வறுமையில் உள்ள மக்கள் அப்படி சாப்பிடுவாங்க. அரிசி நெல் விளையுது, அதை என்ன பண்ணுறீங்க நீங்கள், வேக வச்சு பதப்படுத்துகிறீங்க, அதுக்கு பேர் புழுங்கல் அரிசி, அதை நீங்கள் சாப்பிட்றீங்க. அதை சாப்பிட்டு அந்த சோத்தில் ஏதாவது பருக்க மிச்சம் கிடந்தால் அதை அள்ளி கழுவி அலசிட்டு அதை காய வச்சு அதையும் ஒரு சமூகம் சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கு. இப்போ ஒரே அரிசி எத்தனை தடவை வேக வைக்கிறது, இப்போ வேக வைக்க என்ன ஆகும், வியாதி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அடிப்படை உணவில் கை வைக்காமல் நீங்கள் எதத்துலேயே கை வைக்க பார்க்குறீங்க, எந்த மாத்திரை சாப்பிட்டா நமக்கு சரியாகும்னு நினைக்கிறீங்க, உடம்பு முழுக்க பலவீனங்களை வச்சுட்டு உடம்பு முழுக்க ரத்தம் இல்லாமல் உடம்பு முழுக்க செல்கள் புதுப்பிக்காமல் உடம்பு முழுக்க கொழுப்புகளை வச்சுக்கிட்டு உடம்பு முழுக்க கழிவுகளை அங்கங்கே தேக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டா சரியாக போகுமா, மருந்து சாப்பிட்டா சரியாக போகுமான்னு கேட்குறீங்க. 49 வயசு வரைக்கும் கண்டதையும் சாப்பிட்டுட்டு உடம்பை பலவீனப்படுத்திப்பட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் வந்து உட்காருவீங்க, அவங்க ஏதாவது ஒரு மாத்திரை கொடுக்கணும் உடனே குணமாகணும் அப்படின்னா எப்படிங்க, 49 வருஷமாக வீணாக்குன உடம்பை ஒரு வினாடியில் குணப்படுத்த சொல்கிறீங்களே, நியாயமா? எப்படி சித்த மருத்துவம் உங்களை குணப்படுத்தும், அலோபதி தான் உங்களை குணப்படுத்தும், ஆனால் நான் தான் எப்படி தான் குணப்படுத்துறது உங்களை, எப்படி பாசிபிள்? 49 வருஷம் குப்பையாக்குவீங்க, 49 வருஷம் வீணாக்குவீங்க, எப்படி முடியும்? வீட்டுக்கே வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளி அடிச்சா தாங்க நல்லது. சுண்ணாம்படிப்போம் ஞாபகம் இருக்கா, போகி பண்டிகைக்கு, இப்ப போகி பண்டிகைக்கு லீவு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுறீங்க, எல்லாம் இந்த டிவிலயே உட்காந்துக்கிட்டு இவனு போடுற நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு மனுஷனுடைய மூளையை மலங்கடிச்சு முட்டாளாக்குற நிகழ்ச்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் வெள்ளி அடிக்கிறாங்க தெரியல. சுண்ணாம்புனா என்ன, கால்சியம், உடம்புல கால்சியம் தான் எலும்பு வளரும், எலும்புக்கு நல்லது, எலும்பு உறுதியாகும். வீட்டுக்கு சுத்தமாக சுண்ணாம்பு அடிச்சு பாருங்க, வெள்ளை வெள்ளையர்னு எல்லாம் உங்கள் வீட்டை பூரா இருக்கிற பெயிண்ட் எல்லாம் என்னமோ லேமினேஷன் பெயிண்ட்டுங்கிறீங்க, கோட்டிங் பெயிண்ட்டுங்கிறீங்க, செராமிக் பெயிண்ட்டுங்கிறீங்க, என்னென்னமோ பெயிண்ட்டுங்கிறீங்க, இல்லை எல்லா பெயிண்ட்டையும் அழிச்சுப்பிட்டு எல்லா ரூட்லையும் சுத்தமான சுண்ணாம்பு வாங்கி பூசுங்க வீட்டுக்கு. கால்சியம் என்ன வாஸ்து பார்க்குறீங்க உங்கள் வீட்டில், என்ன வாஸ்து பார்க்குறீங்க, உங்கள் சுண்ணாம்பு அடிங்க எல்லா ரூட்லையும், எல்லா வாஸ்தும் கிளியராக போயிடும், வீட்டு சுத்தமான காற்று வரும், வீட்டுக்கு நல்லா வெளிச்சம் வரும், வீட்டில் கால்சியம் எனர்ஜி வரும், நெகட்டிவ் எனர்ஜிலாம் ஓடி போயிடும், சூப்பராக இருக்கும் வீடு, சிம்பிள் வாஸ்து. நீ பாருங்கள் உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குது, சொல்யூஷன் பாருங்கள் சின்னதாக இருக்குது. என்னத்தை வாஸ்து பார்க்குறீங்க, உடம்புங்கிறது ஒரு வீடு, உங்கள் வீடுங்கிறது ஒரு நல்ல உடம்பு. வீட்டில் யாராவது சன்னல் கதவை திறக்கிறீங்களா, சன்னல் கதவு திறந்துருக்கணும், பூஜை கதவு திறந்துருக்கணும், ஸ்டோர் ரூம் கதவு திறந்துருக்கணும், எல்லா கதவும் திறந்துருக்கணும், எல்லா கதவும் பகல் வேளையில் திறந்திருந்து காற்றும் வெளிச்சமும் வீட்டுக்குள்ளே வந்து ஊடு பாஞ்சிட்டு போகணும், அப்போ தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். இதை பண்ணுனா அப்புறம் எதுக்கு வாஸ்து, நான் வாஸ்து பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு குடும்பமாக தேடி 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 5,000, 20,000, 1,00,000 செலவு செஞ்சு வாஸ்து பார்க்குறீங்களே, சுண்ணாம்பில் பெயிண்ட் அடிச்சு போட்டு வீட்டுக்குள்ளே காற்றும் வீட்டுக்குள்ளே வெளிச்சமும் வர்ற மாதிரி இருந்தால் போதும், வீடு சூப்பராக இருக்கும். இதே தான் உங்கள் உடம்புக்கு பண்ணணும். வீட்டுக்கு எப்படி சுண்ணாம்பு அடிக்கிறோமோ உங்கள் உடம்பு கொஞ்சம் கால்சியம் அடிக்கணும், கொஞ்சம் ஜிங்க் அடித்து விடணும், கொஞ்சம் பொட்டாசியம் தூக்கி போடணும், கொஞ்சமாக ரத்த அணுக்களை அதிகப்படுத்தி விடணும், WBC RBC எல்லாம் நல்லா சீராக வச்சுக்கிறணும்,
ரத்தத்தை நல்லா பில்டு பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், அவ்வளோதான். வீட்டுக்கு எப்படி எனர்ஜி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த உடம்புக்கு எனர்ஜி பண்ணி விட்டுறணும். நீங்கள் திங்கிற சோறு ரத்தமாகுமா? ஆகாது. நீங்கள் திங்கிற புரோட்டா ரத்தமாகுமா? ஆகாது. நீங்கள் சாப்பிட்ற ஒரு இட்லி, நான் தாரே ரெண்டு நெல்லிக்காய், எது ரத்தமாகுது சேலஞ்சு வச்சுக்கோமா, போட்டி வச்சுக்கோமா? உங்களுக்கு எனக்கும், உங்களுக்கு எனக்கும் போட்டி, உங்களுக்கு எனக்கும் போட்டிங்க. நான் ஒரு 21 நாள் நான் ஒரு டயட் தரேங்க, நீங்கள் 21 நாள் சமைச்ச உணவு சாப்பிடுங்க. 21 நாள் கழித்து ரெண்டு உடம்பையும் செக் பண்ணுங்கள், யாருக்கு ரத்தம் கூடுதலாக இருக்குது பத்துருவோமா? போட்டி. உங்களுக்கு எனக்கு சவால், போட்டி பத்துருவோமா? 3 நேரம் மூக்கு முட்டை திங்க, எல்லாருக்கும் போட்டி வச்சுக்குவான். 3 நேரம் மூக்கு முட்டை திங்கிறது ஒரு ஆள், இன்னொரு ஆள் 2 நேரம் மூக்கு முட்டை சாப்பிட்றாரு, நைட்டு மட்டும் சாப்பிட்றதில்ல. இப்படி ஒரு போட்டி வைப்போம், யார் நல்லா இருக்கா பார்த்துருவோமா? 21 நாளில் வச்சு வச்சு பார்ப்போமே போட்டி. நான் சொல்கிறேன்ல நைட்டு சாப்பிடாதீங்கன்னு, செக் பண்ணுங்க. 21 நாள் ஒரு ஆளுக்கு வெறும் கால்சியம் டேப்லெட்டாக கொடுங்க. 21 நாள் நான் 21 நாளைக்கு அவருக்கு கால்சியம் உணவாக தர்றேன், நான் கால்சியம் ஃபுட்டு தர்றேன். ஒரு ஆளுக்கு 21 நாள் கால்சியம் டேப்லெட்டாக கொடுங்க, நான் 21 நாளைக்கு கால்சியம் ஃபுட்டாக தர்றேன். 21 நாள் கழிச்சு செக் பண்ணுவோமா யாருக்கு கால்சியம் இருக்குன்னு. 21 டேஸ் ஆஃப்டர் 21 டேஸ் ஆஃப்டர் 21 டேஸ் செக் பண்ணிடுவோமா? உணவில் கை வைக்காமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிள் பாருங்க, ஒரு நேரம் இரவில் உணவு இல்லை, ஒரு நேரம் காலையில் உணவு, நமக்கு உடம்புக்கு ஒத்து போகக்கூடிய உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் சமைக்காமல், இன்னொரு நேரம் சமைச்ச உணவு உங்களுக்கு பிடிச்சதே சைவமோ அசைவமோ ஏதோ ஒரு உணவு மதியானம். மதியம் இந்த லைஃப் ஸ்டைல் போதும், நம்ம சூப்பராக வாழலாம். அதுக்கப்புறம் வாங்க முழுக்க முழுக்க இயற்கை உணவுக்கு அப்புறம் வாங்க, அப்புறம் பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க, அப்புறம் தண்ணி மட்டும் குடிங்க, அப்புறம் நீங்கள் சித்தராவுங்க ஆவாம போங்க, அது அப்புறம். முதல்ல இப்போ இருக்கிற வியாதியை காப்பாற்றணும்னா முதல் வேலையாக உடனே உணவில் கை வைக்கணும். அதுக்கு முதல்ல கை வைக்க வேண்டியது என்னென்னா, இரவிலே உணவு இல்லை, இரவிலே உணவு இல்லைன்னா அப்போ 6 மணிக்கு சாப்பிட்லாமா? மத்தியானம் சாப்பிட்டோட சரி, அப்புறம் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். சில பேர் பிரிச்சுருவாங்க, நைட்டு தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் சாயந்தரம் சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் சில பேர், நீங்கள் நைட்டு தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் விடிய காலம் 2 மணிக்கு சாப்பிட்டுக்கிறேன். இதுக்கு பேர் ஞான கொழுப்புன்னு பேர். அப்படியே இவங்களுக்கு மட்டும் அப்படியே அறிவு பிதுங்கி வெளியில் தொங்குது, குத்தாள அறிவியில் தண்ணி ஓடுற மாதிரி அறிவு பொத்துக்கிட்டு தெறிக்குது இவருக்கு. அப்படியே ஐடியா சிகாமணி வரு சொல்லுவார் என்கிட்ட, நைட்டு சாப்பிடாதீங்கன்னா. இல்லை இல்லை, நான் இந்த விடிய காலம் 2 மணிக்கு சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா 2 மணி தான் விடிய காலம் அவருக்கு, 2 மணி 3 மணி எல்லாம். நீங்கள் நைட்டு தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் 2 மணிக்கு சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் சில பேர் கரெக்டாக சூரியன் மறையும் போது அந்த 6:30 நான் கொஞ்சம் டிஃபன் அடிச்சுக்கட்டுமா, ஒரு 4 இட்லி மட்டும், 4 இட்லி போதுமா, 2 சப்பாத்தி சேர்த்து சாப்பிட்டுங்க, 2 போதுமா சப்பாத்தி, ஒரே ஒரு 4 ரொட்டி மட்டும் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது மட்டும் போதுமா, லைட்டாக ஒரு சிக்கன் பீஸு ஒரு கட்டிங் போட்டுக்கிறேன் அப்படிம்பாரு. நீ போட்டுக்க ராஜா, எம பக்கமா பின்னாடி நின்று அறுவாலே போட்டு தரலாம் உடனே, நீ போட்டுக்கன்ற வேணாம். யமன் பக்கத்துலேயே நிற்கிறான், எப்போ காளிமல் அடிக்க போகிறான்னு தெரில, வீட்டு வாசலில் நிற்கிறான் யமன். எல்லார் வீட்லையும் யம பகவான் வீட்டு வாசலில் நிற்கிறான், எப்போ அடிக்க போகிறான்னு தெரில காளிமல், எப்போ அடிக்க போகிறான்னு தெரியல. அதே பக்கத்திலே கடவுளும் நிற்கிறார், யமனும் இருக்கிறான் சிவனும் இருக்கிறான், காளிமல் யார் அடிக்க போகிறான்னு தெரியல. அது நீங்கள் உங்கள் ஃபாலோஅப்பை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா யோசிச்சு நல்லா வாழ்ந்தீங்கன்னா சிவன் பெல்லடிப்பார், வாங்க சிவா அப்படின்னு கூப்பிடலாம். நீங்கள் தப்பாக சாப்பிட்டு தப்பாக வாழ்ந்தீங்க, தப்பாக மனக்கவலையோடலாம் சில பேர் இருந்தீங்கன்னா யமன் பெல்லடிப்பார், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடலைனாலும் வந்துடுவார். சிவனாவது கூப்பிட்டா தான் வருவார், இல்லாட்டி வரமாட்டார். யமன் நீங்கள் கூப்பிட்டாலும் வருவான், கூப்பிடலன்னு வருவான், கரெக்டாக கயிறை போட்டு தூக்கிட்டு போயிடுவான். என்கிட்ட 1000 காரணம் சொல்லலாம், இதை என்னால் கடைப்பிடிக்க முடியவில்லை, அது என்னால் ஃபாலோ பண்ண முடியவில்லை, அவன்கிட்ட சொல்ல முடியாது. எப்பா நாளைக்கு வாப்பா, இன்னைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். அவன் குறிச்சா குறிச்சா தான் யமன் தூக்கிட்டு போயிடுவான்.
உங்கள் உடம்பை யமனுக்கு கொடுப்பதற்காக தயாரிக்கிறீர்கள். உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களை நீங்கள் மோசமாக்குகிறீர்கள். தினசரி சாப்பாடு என்கிற பெயரில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை சாப்பிட்டு நீங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை தவணை முறையில் கொல்லுவதற்கு பேர் தான் சாப்பாடு. அது சாப்பாடு இல்லை, சாக்காடு. சாப்பிடலாம் வாங்க, அது சாப்பிடலாம் வாங்க, இல்லை சாப்பிடலாம் வாங்கன்னு அர்த்தம். சாப்பாடு அதை ஒதுக்கி வையுங்க. இனிமே இந்த வெள்ளை அரிசி சாப்பிடாதீங்க. நல்ல அருமையான பாரம்பரிய அரிசி இல்லை பச்சை அரிசி கிடைச்சா சாப்பிடுங்க. அல்லது புழுங்கல் அரிசி கிடைச்சா கூட வேற வழி இல்லைனாலும் பாரம்பரிய அரிசியில் புழுங்கல் அரிசியை இப்போதைக்கு சாப்பிட்டுக்கங்க. கொஞ்சம் குதிரைவாளி, கொஞ்சம் சாம, கொஞ்சம் வரகரிசி, கொஞ்சம் மாப்பிள்ள சம்பா, கொஞ்சம் காட்டிங்கானோ, ஏதோ ஒரு நேரம் ஒரு கஞ்சியை வச்சு இல்லை ஒரு சோத்தை வடிச்சு மாப்பிள்ள சம்பாவில் பழைய சோறு ரொம்ப நல்லாயிருக்கும். வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். மாப்பிள்ள சம்பா நாலு பேர் அஞ்சு பேர் ஊற வைக்கணும். நல்லா சோறு வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். மறுநாள் எடுத்து சாப்பிட்ணும். மாப்பிள்ள சம்பா மாப்பிள்ள மாதிரி இருப்பீங்க, அருமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். பூங்கார அரிசி, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பூங்கார அரிசி கொஞ்சம் மிளகு சீரகத்தூள போட்டு நல்லா உடச்சி நல்லா கஞ்சியாக வச்சு கொல கொலன்னு கஞ்சியாக காய்ச்சி நல்லா ரெண்டு டம்ளர் அப்படி ஆற்றி அப்படி அடித்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே உடம்பு சூப்பராக இருக்கும். கற்பை பையெல்லாம் அப்படியே பலூன் மாதிரி அப்படி காத்தடிச்ச பலூன் மாதிரி சூப்பராக இருக்குமே. பல 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 பலான் இருக்குமே. கழுவி கவுத்த பித்தளை கூட மாதிரி இருக்கும் கற்பை பை. பூங்கார அரிசி சாப்பிட்டான், சாப்பிடுங்க. இந்த கண்ட கருமத்தையும் போய் கோழியையும் ஆட்டையும் அதையும் இதையும் மேஞ்சு அள்ளி போட்டுக்கிட்டு உள்ளே தள்ளி, அப்புறம் இட்லி தோசை பூரி பொங்கல் வடை அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளி உள்ளே தள்ளி என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடுங்க. ஒரு ஏகாதசியா என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க. ஏதோ ஒரு அமாவாசை, ஏதோ ஒரு பௌர்ணமியா சாப்பிட்டுக்கோங்க. யாருக்கு தவசம்மா சாப்பிட்டுக்கோங்க. ஏதோ தீபாவளி பொங்கலா என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடுங்க. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடுங்க. எல்லாம் பல ஆகாரங்களை சாப்பிடுவது, பலகாரம் என்கிற பெயராலே பல ஆகாரங்களை சாப்பிடுவது. இடையில பாருங்கள், ரெண்டு இட்லி இருக்கும், ஒரு தோசை இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இந்த கேசரின்னு ஒன்று சொல்லுவாங்க அது கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அப்புறம் இந்த கொஸ்து தக்காளி இது மாதிரி போட்டு கத்திரிக்காயெல்லாம் போட்டு கொஸ்து வச்சு பொங்கல் வச்சு அதுக்கு கொஞ்சம் கொஸ்து அது வச்சுக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றா கலந்து சாப்பிட்டு அப்புறம் கடைசியாக ஒரு டம்ளர் காப்பியை வேற அடிச்சுட்டு வர்றது. இப்படி சாப்பிட்டு 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 சில நாடுகளிலே சாப்பாடு இல்லாமல் ஏங்கி செத்து போகிறார்கள், உணவு பஞ்சத்திலே சாகுகிறார்கள். நம்ம மக்கள் நிறைய பேர் நிறைய சாப்பிட்டே சாகுறார்கள். சாப்பிட்டு நெஞ்சடைச்சத்தாலாம் இருக்கு. உணவிலே கை வைக்காமல், உணவை மாற்றாமல் உங்கள் உடல் ஒருபோதும் மாறாது. உணவை மாற்றினால் உங்கள் உடல் மாறும். உடல் மாறினால் உயிர் தங்கும். உயிர் சக்தி தங்கினால் அனைத்து வியாதியும் பறந்து பஞ்சோட பஞ்சா போகும். உணவு ரொம்ப முக்கியம். எல்லாம் இந்த அஞ்சு வரல் இப்படி நீட்டுங்க, அஞ்சு வரல் நீட்டுங்க, நீட்டுங்கன்னா நீட்டணும், அஞ்சு வரல் நீட்டுங்க. என்ன இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மட்டும் சொன்னா செய்யணும். அஞ்சு வரல் சாப்பிட்றதுக்கு இப்படி தானே அப்போ அப்படி செய்யுங்க, சாப்பிட்றதுக்கு இப்படி தானே வைப்பான், எங்கே சாப்பிடுங்க பாப்பான், இப்படி சாப்பிடுங்க எல்லாரும், சும்மா சாப்பிட்டு பாருங்க அப்படி. ஆ அப்படி தான் சாப்பிட்டு பாருங்க. இனிமேல் அப்படி சாப்பிடப்படாது. இந்த மூணு விரலாம் சாப்பிட்ணும், இந்த ரெண்டு விரல் இங்கே இருக்கணும், இந்த ரெண்டு விரல் இங்கே போயிடணும், மூணு விரல்லாம் அல்லணும். மூணு விரலில் அல்லனா கொஞ்சமாக தான் அள்ள முடியும். மூணு விரலில் எடுத்து வாயில் வச்சு ரெண்டு உதடு மூடி மெல்லணும் 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 மென்னுக்கிட்டே இருக்கணும், முழுவும் கூடாது. இதுதான் சாப்பிட்ற மெத்தடு. சில பேர் சொல்கிறாங்க எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், வாயை மூடி சாப்பிடுங்கள், மொத்த வியாதியும் வந்து உங்கள் வீட்டு வாசலில் குத்த வச்சு உக்காந்துக்கும். தப்பு கான்செப்டு, தப்பு. எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், வாயை மூடி சாப்பிடுங்கள்னா அப்போ வியாதி வரத்தான் செய்யும், கட்டாயம் வரும் வியாதி. எதை வேணும் சாப்பிடலாமா, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாமா, அள்ளி அள்ளி சாப்பிடலாமா, அப்படிலாம் சாப்பிடவே கூடாது. உங்களால் முடிஞ்சால் எந்த நேரமும் இயற்கை உணவு எடுங்க. ஏழு வருஷமாக இயற்கை உணவு நான் சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க. சில பேர் ஒரு நேரம் சமையல் உணவு, ஒரு நேரம் இயற்கை உணவு எடுக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா வியாதியும் குணமாயிருச்சு. நான் சொல்லி கொடுக்குற டயட்டை வச்சு ஒரு ஒரு வியாதிக்கும் ஒரு ஒரு டயட்டு தரேன். எல்லா டயட்டையும் எடுத்து அத்தனை பேரும் உணவு முறையில் கடைபிடிச்சு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. மொத்த தென்றல் ஃபவுண்டேஷனும் ஃபாலோ பண்ணுற ஒரு அடிப்படை மெத்தட் இருக்குது. ஒரு அடிப்படை மெத்தட் என்ன அப்படின்னா, நைட்டு சாப்பாடு யாரும் சாப்பிட்றதில்லை. நைட்டு சாப்பாடு யாரும் சாப்பிட்றதில்லை.
மொத்த தென்றல் ஃபவுண்டேஷனும் ஃபாலோ பண்ற ஒரு சூப்பர் மெத்தட். நைட்டு சாப்பாடா நோ. நம்ம ஃபவுண்டேஷன் வந்து பயிற்சி எடுத்த நபர்கள் எது ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, சில பேர் அவங்க சூழ்நிலை காரணமா ஒண்ணு முடியும் ஒண்ணு முடியாம போகும். எல்லாரும் ரொம்ப கண்டிஷனா கடைபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ராத்திரியா சாப்பிட்றது இல்லை, அவ்வளவுதான். பகல்ல என்னமோ சாப்பிட்டு போங்க. இந்த மூணு விரல்லாம் சாப்பிட்ணும், விரல் மூணு விரல்ல அள்ளி வாயில வச்சு ரெண்டு பல்லுல வச்சு நல்லா மெல்லணும், மென்றுக்கிட்டே இருக்கணும். உமிழ்நீரோட கடந்து கூழாகும், அது கூழ்மமாகும், அது ருசியான உணவா மாறும். அது கரைஞ்சு கூழாகி அது ருசியாகி அந்த ருசியை நீங்க உணர்ந்து, அந்த உணர்ந்த பிறகு, உணர்ந்த பிறகு அந்த உணவு தானா உள்ள ஓடும். அதை ஆண்டவன் உள்ள உட்காந்து ரிசீவ் பண்ணுவான், இழுத்துக்குவான், உள்ள உட்காந்து இழுப்பான். நீங்க மெல்றதை மட்டும் வேலையை பாருங்க, யாரு உள்ள இழுக்கிறான்னு அப்புறம் தான் தெரியும். நீங்க இது வரைக்கும் முழிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மெனக்கட்டு முழுங்கிறது நம்ம வேலை இல்லை, மெல்றது மட்டும்தான் நம்ம வேலை. உங்கள் வேலை உணவை மெல்லுவது மட்டும்தான். இந்த உணவிலே அடிப்படை மாற்றத்தை நீங்கள் கொண்டு வராமல் ஒருபோதும் 1% கூட உங்க ஆரோக்கியத்துல முன்னாடி நீங்க எடுத்து வச்சு போகவே முடியாது. எத்தனை மாத்திரை மருந்து, எத்தனை கோடி செலவு செஞ்சு, என்ன ஆபரேஷன் பண்ணாலும், எத்தனை வைத்திய முறைக்கு நீங்க போனாலும், கடைசி வரைக்கும் உங்களுக்கு குணமே ஆகாது. உணவை மாத்தணும், வாழ்க்கை முறையை மாத்தணும். அடிப்படை வாழ்க்கை முறைய சீர்திருத்தம் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் குணமாகலன்னா குணம் ஆகாது அப்படின்னு நான் சொல்லல. சில பேர் இப்போ யோசிப்பீங்க, இவ்வளவு நேரம் நீதானையா சொன்ன, எல்லாத்தையும் சொல்லிட்டு கிடைச்சது நான் சொல்லலைங்கிறியா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. நான் சொல்லலை, எல்லா மருத்துவமும் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? எங்க மாத்திரை எடுத்தா வியாதி கண்ட்ரோல் ஆகும். எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க, எல்லா வைத்தியமர்களும் சொல்லுவாங்க, இன்னென்ன சேர்த்துக்குங்க, இன்னென்ன சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு எல்லாரும் உங்களுக்கு ஃபுட்டில் கண்ட்ரோல் சொல்லத்தான் செய்கிறாங்க. ஃபுட்டுக்கு பற்றி எல்லா மருத்துவத்துறையும் உங்களுக்கு சொல்லித்தான் கொடுக்குது, நாம கேட்கறது இல்லை. நமக்கு என்ன தெரியுமா ஆசை? நமக்கு என்ன தெரியுமா ஆசை? கக்கத்திலையும் வச்சுக்கணும், உத்தரத்தில் உள்ளதையும் எடுக்கணும், மூக்கு முட்டவும் தின்னுக்கணும், வியாதியும் சரியா போகணும். கக்கத்திலையும் வச்சுக்கணும், உத்தரத்தில் உள்ளதையும் எடுக்கணும். எப்படி முடியும்? ஏதாவது ஒன்று தான் முடியும், ஏதாவது ஒன்று தான் முடியும். மூக்கு முட்டை நல்லா தின்னுக்கணும், அப்புறம் வியாதியும் வரப்படாது. அது எப்படி முடியும்? ஒன்று சாப்பாட்டை இழக்கணும், இல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டாக்க வியாதியோட வாழணும், அவ்வளவுதான். ஒண்ணு உத்தரத்தில் உள்ளது கிடைக்கும், இல்ல கக்கத்தில் உள்ளது இருக்கும், ரெண்டும் எப்படி கிடைக்கும்? ரெண்டும் கிடைக்கணும், எப்படி முடியும்? இந்த கக்கத்தில் வச்சாச்சு நோட்டு, இந்த வச்சுட்டு பாரு கக்கத்தில் வச்சாச்சு. இப்ப உத்தரத்தில் உள்ளது எப்படி எடுக்கிறது? எடுக்க முடியாத, எடுக்க முடியாது. உத்தரத்தில் உள்ளது வேணும்னா இது கீழே விழுந்துதான் ஆகும், வேற வழி இல்லை. அப்ப உணவை நீங்கள் மறுக்க வேண்டும், சில உணவுகளை ஒதுக்க வேண்டும். பருப்பு சம்பந்தப்பட்ட சில உணவுகள், பருப்பு பாயாசங்கள், பருப்பு சாம்பார் வகைகள், கடைந்தெடுக்கக்கூடிய தால் பருப்பு வகைகள், இதெல்லாம் நம்ம ஆகாரங்களில் அப்பப்போ லேசாக சேர்த்துக்கலாம். சில சமைச்ச உணவு, சில கிழங்கு வகைகள் நம்ம சமைச்சு எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். நிறைய உணவுகள் சமைக்காமலே நாம் சாப்பிட முடியும். அதெல்லாம் சமைக்காமல் சாப்பிட்டு ரொம்ப அற்புதமாக நாம் தேகத்தை ஆரோக்கியப்படுத்தி வாழ முடியும். கொய்யாக்கான ஒரு காருக்கு, அவரைக்கான ஒரு காருக்கு இந்த காயெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோன்னா உடம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். மஞ்சள் கலர் காய்கறிகள் பழங்கள் ஒரு லிஸ்ட்டு, பச்சை கலர் காய்கறிகள் பழங்கள் ஒரு லிஸ்ட்டு, சிவப்பு கலர் காய்கறிகள் பழங்கள் ஒரு லிஸ்ட்டு. கலர் கலராக கொடுத்துருக்க ஆண்டவன், டிசைன் டிசைனாக வானவில்லு கலர் பார்த்தீங்கல்ல, வானவில்லு கலர்லேயே ஆண்டவன் பாருங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் படைச்சிருப்பான், உணவு படைச்சிருக்கோம் ஆண்டவன். ஒரு மரத்தில் ஒரு பூ பூக்குது, காய் வருது, அந்த காயை கணிஞ்சு அந்த கனியை நீங்கள் சாப்பிட்றீங்க, அல்லது காயை எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்பு அப்படி தான் வளரும், பூப்படையும். 12 வயசு 13 வயசில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடம்பு பூப்படையும், பூப்படைச்சு உடம்பு காயாகும், அப்புறம் உடம்பு பழமாகி கனியும். அதே மாதிரி தான் ஒரு மரத்துலையும் மனுஷனோட உடம்பில் நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக்குக்கான மாற்றங்கள் அனைத்தும் மரத்திலும் நடக்கிறது. மரமும் மனுஷனும் ஒன்று. மனுஷனுக்கு தேவையான ஆற்றல் 1000 மடங்கு மரத்துக்கிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சித்தர்கள் மரத்தடியில் போய் உட்காந்து தியானம் பண்ணாங்க. போதி மரத்தடியில் தான் புத்தருக்கு போய் நிறைய ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். போதனை மரம், அதான் போதி மரம். சில பேர் அந்த மரத்துக்கு போதி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, மரத்தோட பேர் போதி இல்லை, அவருக்கு சரியான போதனை கிடைச்ச மரம், அதனால அது போதி மரம். மரங்கள் நமக்கு நிறைய ஆற்றலை கொடுக்கும்.
மரம் தன்னுடைய வேர்களை பூமிக்குள்ள பாய்ச்சி பூமிக்குள்ள எங்கெங்கெல்லாம் சத்துக்கள் இருக்குதோ அத்தனை சத்துக்களையும் தேடி 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 வேர் மூலமாக உறிஞ்சி உறிஞ்சி தன்னுடைய தாவர தண்டுகளில் இலைகளுக்கு நடுவில் நல்லா மறைச்சு இலைகளுக்கு நடுவில் அற்புதமாக பூ பூத்து அந்த காயை காய்ச்சி அந்த காய் மூலமாக பூமிக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணில் கிடக்கக்கூடிய பொட்டாசியம் கால்சியம் நுண் சத்துக்கள் மினரல்ஸ் தாது உப்புகள் எல்லாத்தையும் உள்ளேந்து உறிஞ்சி கொண்டு போய் அந்த காய்கறியில் சேர்த்து வைக்குது. அந்த காய்கறியை பறித்து நம்ம அப்படியே சாப்பிட்டா நமக்கு சத்து கிடைக்கும் தானே, அதை சாவடித்து சாப்பிட்றோமே அப்போ அந்த உடம்பு செத்து தானே கிடக்கும். சத்து உணவை சத்தாக சாப்பிட்டா உடம்பு சத்தாக இருக்கும். நாம் காய்கறியை வாங்கி சாவடிச்சில் சாப்பிட்றோம், அப்போ செத்துப்போன உணவை சாப்பிட்டா உடம்பு சாவாதா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள், லாஜிக் புரிகிற மாதிரி. இந்த உடம்பு என்ன? மண். மண்ணில் உள்ள விளையிற காய்கறியை அப்படியே சாப்பிட்றோம். மண் மண்ணை சாப்பிடுகிறதே, அடடே ஆச்சரியக்குறி. இப்போ கையில் ஒரு கொய்யா காய் சாப்பிட்றீங்க, நான் கவிதை எழுதுறேன் உங்களை பார்த்து, மண்ணே மண்ணை சாப்பிடுகிறதே, அடடே ஆச்சரியக்குறி. எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? நீங்கள் தான் மண். நீங்கள் தட்டில் வச்சு சாப்பிட்றதும் மண், மண் மண்ணையே சாப்பிடுது. இதானே சுழற்சி, நல்லா இருக்குமே. நம்ம லிவர் பார்க்கும், லிவர் தான் எல்லாத்துக்கும் முக்கியமான ஆள். உள்ளே இருக்கார் பாருங்க, கல்லீரல், அவர் தான் சூப்பர் மேன். உள்ள எந்த உணவு போனாலும் ஆராய்ச்சி செஞ்சு இது சரியா இது தப்பா அப்படின்னு பார்க்கறது அவர் தான் பார்ப்பார். அவர் பார்த்து மார்க் போட்டு உள்ள அனுப்புவார். அவர் தான் சூப்பர் மனுஷன், பவர்ஃபுல் மனுஷன். அவர் அவர் தான் நல்ல மனுஷன். இதெல்லாம் கேட்டு மனசுல புரிஞ்சு பதிஞ்சு இயற்கை உணவு எடுக்கணும், இனிமையா வாழணுங்கிறத தெரிஞ்சு உணவுல விடுதலை கொண்டுட்டு வரணுங்கிறத தெரிஞ்சு இனிமேல் இரவு உணவு எடுக்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சு இந்த வினாடி அந்த முடிவை ஸ்ட்ராங்காக மனசில் விதைச்சு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஒரு பயிற்சிகளையும் மிக நிதானமாக அற்புதமாக கடைபிடிக்கணுங்கிற முடிவை இப்போ எடுங்க. நீங்கள் அத்தனை பேரும் நல்லா இருப்பீங்க. உடனே எடுங்க முடிவு. நாளைக்கு எடுக்கிறேன், நாளை திருந்துறாலும் உடனே திருந்தோம். இல்லைங்க, நான் நாளையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கிறேங்க. அது என்ன, நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, நாளை முதல் கூட்டிக்க மாட்டேன் தங்கமே தங்கம், இன்னைக்கு ராத்திரி தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. நான் நாலுலேருந்து சாப்பிட மாட்டேன், நாலுலேருந்து சாப்பிட மாட்டேன், நாலுலேருந்து சாப்பிட மாட்டேன்னு டெய்லி சொல்லிட்டு டெய்லி சாப்பிட்டு இருக்கிறது, டெய்லி ராத்திரி சாப்பிட்டு இருக்கிறது. உப்பு மஞ்சள் தவிர பல்லு விளக்க வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது. கக்கூசில் பிதுக்கி போட்டு கழுவக்கூடிய அந்த ரொம்ப மோசமான பேஸ்ட் வகைகளை பல்லை கக்கூசாக நினச்சி கக்கூசு பிங்கம் மாதிரி வாயில் வெள்ளை அடிக்கக்கூடாது. இனிமேல் பேஸ்டில் பல்லு விளக்கக்கூடாது, உப்பு மஞ்சளில் தான் பல்லு விளக்கணும். உணவில் ஒரு பெரிய முடிவெடுக்கணும், முக்கிய முடிவெடுக்கணும், அதிரடி முடிவெடுக்கணும். ஒரு முடிவை உடனடியாக எடுக்கணும். இரவு உணவு எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவை இப்போ எடுக்கணும். எப்பொழுது இரவு உணவை நீங்கள் மறுத்துவிட்டு தூங்குகிறீர்களோ உங்கள் உடம்பு நிம்மதியாக தூங்கும், உங்கள் ஆத்மா வெளியில் போய் ஊர் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு திரும்ப காலையில் உடம்புக்குள்ளே வரும், உடம்பை உசுப்பி விடும், நாம் எந்திரிச்சிருவோம், ஹாப்பியாக இருப்போம். எப்போ நீங்கள் உணவை உள்ளே போட்டு தூங்கிட்டீங்களோ ஆத்மா வெளியில் போகாது, ஆத்மா வெளியில் போகிறதுக்கு வழி கிடைக்காது, ஆத்மா உடம்புக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும், சுற்றி சுற்றி வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆத்மா நம்ம உடம்புக்குள்ளே. காலில் எந்திரிச்சா உடம்பு கை கால் வலிக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கும், புளிச்சேப்பம் வரும், கண்ணில் புல சரிப்பை கிடக்கும், வேர்வை நாத்தம் வரும், மூக்கில் சளி வந்து கிடக்கும், தும்மல் வரும், இருமல் வரும், மலச்சிக்கல் வரும், வயிறு வலி வரும், ஏண்டா எந்திரிச்சம்னு வரும், அன்னைக்கு பொழுது நல்லா இருக்காது, மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி எல்லாம் வரும். ராத்திரி சாப்பிட்டு நம்ம எந்த வேலையும் பார்க்கறதுல உழைப்பே கிடையாது, உடம்புக்கு உஷ்ணமே கிடையாது, சும்மா ஃப்ளாட்டாக படுத்துறோம், அவ்வளோ கோளாறு இருக்குது ராத்திரி சாப்பாடில். உங்களுடைய ஆத்மா நல்லா சுற்றிட்டு சந்தோஷமாக வரும். நைட்டு சாப்பிடாமல் தூங்கி பாருங்கள், நல்லா இருங்க. எல்லாம் சொல்லியாச்சு, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருக்கணும், நீங்கள் சிறப்பாக இருங்கள்.